நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உங்கள் கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து கணக்கம்பாளையம் போகிற வழியில் ஆண்டிப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து மெயின் ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த பகுதி இருக்குது. 1.5 கிலோமீட்டரில் அந்த வீட்டுக்கு நம்ம வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3 செண்டில் ஒரு 2 வீடு தனித்தனியாக போட்டுக்கிறாங்க. 3 3.5 செண்ட் வந்து 1 செண்ட் கொஞ்சம் மேலே வரும் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு போட்டிருக்காங்க. அது எப்படின்னா டபுள் பெட்ரூமும் போட்டிருக்காங்க, போரும் உண்டு. இது 1.5 செண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டபுள் பெட்ரூம் போட்டு அட்டாச்சு ஒரு பெட்ரூம் அட்டாச் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் எஃப்எம் போல அவங்களுக்கு சமையல் கட்டு இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க. போர் இருக்குது. லோ பட்ஜெட்னு பார்க்க போனால் இந்த மாதிரியான ஒரு வீடுகள் வந்து உங்களுக்கு வந்து சரியாக அமையும். இது வந்து கூட சொல்கிறாங்க, நேரடியாக நீங்கள் உட்காரும்போது என்ன பண்ண தேவைக்கு வாய்ப்பு. இது வந்து பக்கம் பக்கமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2 வீடு ஒட்டுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதே போல் ஒரு வீடு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, வடக்கு பார்த்து ஒரு வீடு இருக்குதுங்க. இப்போ வடக்கு கிழக்கு கார்னர் ஒரு வீடு இருக்குது. அதுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்குறாங்க, அப்புறம் உள்ளே வந்து ஒரு அட்டாச்சிட்டு இருக்கோம். 10 16 கால் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 11 8 10 இந்த மாதிரியான ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க. ஒரு பெட்ரூம் அட்டாச்சு, உங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே இருக்குதுங்க. பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பே இருக்குது. அதனால் வந்து சட்டுன்னு போக்குவரத்துக்கு வந்து இடையூறு இல்லாமல் நல்லா அருமையான ஒரு பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு வந்து ஜன்னல்லாம் வச்சுருக்குறாங்க, அதனால் காத்தோட்டுறதுக்கு வந்து பஞ்சம் இருக்காது, நல்லபடியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 30 லட்சம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப லோ பட்ஜெட்டான ஒரு இடமா கொடுத்துருக்கிறதுல, அதனால் இந்த பகுதியில் வந்து இந்த ரேஞ்சுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து இது சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பா, இதுபோல் பயனுள்ள தகவலை பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நிறுத்தி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.